Boomer Premium Shirts. எது டிரெக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஹீரோவா அறிமுகமாக போறாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் உங்களுடைய மனசுல இந்த போஸ்டரை பார்த்த உடனே உருவாகிருக்கும் இல்லையா? ஆனா இத பத்தி கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன அப்படி தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். ஆக்சுவலா இத படிக்கும் பொழுது நம்மளுக்கே பல கேள்விகள் உருவாகுது. ஒருவேளை இவரு படம் பண்றாரா இல்லையா, இல்ல இவரு என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்றத கூட நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனா கௌதம் வாசுதேவ் மேனன் எப்படி இன்ஃபார்ம் பண்ணாம இருப்பாரு? இன்ஃபார்ம் பண்ணாமலே இப்படி ஒரு விஷயம் நடந்தது நம்மளுக்கு மட்டும் இல்லங்க, கௌதம் வாசுதேவ் மேனனுக்கே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. அவருடைய ட்வீட்ல என்ன தெரிவிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காவும் ஒரு நியூஸாவும் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்றாரு. நான் ஆக்ட் பண்ண போற இந்த படம் எதுன்னு எனக்கே தெரியல. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கூட எனக்கு தெரியல. நான் அவரை இதுவரைக்கும் மீட் பண்ணது கூட இல்ல. ஆனா ப்ரொடியூசருக்கு இந்த போஸ்டரால ஒரு குட்வில் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்வீட்ட உருவாக்க முடியும்னு நினைக்கவே ரொம்ப ஷாக்கிங்காவும் அதே சமயம் பயமாவும் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. என்னதான் இருந்தாலும் கௌதம் வாசுதேவ் மேனனோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்க்கும் பொழுதே நம்ம எல்லாருக்குமே பா இப்படி ஆக்ட் பண்றாரு பார்த்தல அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்டா அவர் எப்பவுமே ஒரு காப்போட கெட்டப்லயே தான் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. மிஞ்சி மிஞ்சி போனா எல்லா படத்திலயுமே இவர் ஒரு ஐபிஎஸ் கெட்டப்லயே தான் இருந்திருப்பாரு. லாஸ்டா இவர் நடிப்புல வெளியான படம் தான் கண்ணும் கண்ணும் கொலையடித்தால். இந்த படத்துல இவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. கௌதம் வாசுதேவ் மேனனோட ஒரு ஒரு மூமெண்டா இருக்கட்டும், இல்ல அவருடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலா இருக்கட்டும், ஒரிஜினலா ஒரு காப்ப பார்த்த மாதிரியே இருக்கும். சோ இது மூலமாவே தெரியுது கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான். ஏன்னா இவர் டைரக்ட் பண்ணுவாரு, நல்ல பாட்டு பாடுவாரு, நல்ல ஆக்டும் பண்ணுவாரு. இவருடைய படங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது அதுல ரொமான்ஸும் இருக்கும், அதே டைம் ஆக்ஷனும் இருக்கும், அதே டைம் த்ரில்லரும் இருக்கும், எல்லாமே கலந்தபடிதான் இவருடைய மூவிஸ் பார்க்கும்போது தெரியும். இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த போஸ்டரை பார்த்த உடனே பல பேர் நம்பிட்டாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் இதை ரீட்வீட் எல்லாமே பண்ணிட்டு வராங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேக் நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா யார் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல. இன்கேஸ் இது வந்து கௌதம் வாசுதேவ் மேனனுடைய ஒரு தீவிர ஃபேனா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா கிரியேட் பண்ணதை வச்சு பார்க்கும்பொழுது பா ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல, அதுவும் அந்த டைட்டிலா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஓகே நிஜமாலே நடிக்கிறாரு போல அப்படின்னு நம்புறதுக்குள்ள தம்பியே அதை நம்பாதேன்னு கௌதம் மேனன் சைட்ல இருந்த அந்த ட்வீட்டை போட ஒரே ஏமாற்று இருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே. பட் இருந்தாலுமே அவர் ஒரு படம் பண்ணா டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி சினிமா சம்பந்தமான நியூஸ் தெரிஞ்சுக்க இந்தியாக்ளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Boomer Premium Shirts.